ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி தாங்க வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதிலே நம்ம தமிழ் வந்து 6 to 10 முடிச்சிட்டோம். ஸோ 6 to 10 ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்தோம். இப்போது 6 to 10 இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் மட்டும் தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ இலக்கண பகுதிகள் மட்டும் தனியாக படித்தா நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின், 40 questions கிட்டத்தட்ட இலக்கணத்தில் வரப்போ நம்மளுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் இலக்கணத்தில் இருந்தால் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருன்னா இந்த யூஜிடிஆர்பிக்கோ இல்லை வேறு என்ன எக்ஸாம் படிச்சுட்டுருக்கீங்கன்னா அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்ருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. நம்ம அது இல்லாமல் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி, இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பாருங்கள், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, 4 வகையாக பிரிக்கிறாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஆமாங்க, கரெக்டு தான். பெயர்ச்சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வருவது, பெயர்ச்சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வருவது இடைச்சொல் எனப்படும். ஆமாங்க, ஒரு பெயர்ச்சொல்லியும் ஒரு வினைச்சொல்லியும் சார்ந்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் உம், மற்று, ஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் வரக்கூடியது. இது எப்பவுமே என்ன பண்ணாது, தனித்து வந்து இயங்கக்கூடியது அல்ல. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். ஆமாங்க, பாருங்கள், ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கட்டும் ஒரு வினைச்சொல்லாக இருக்கட்டும் அது என்ன பண்ணுறது, மிகைப்படுத்தி எது சொல்லக்கூடியதோ அதை தான் நம்ம நான் சொல்லுவோம் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், மாநகரம். ஓகேங்களா? அப்போ மா அப்படின்ற வேற நகரத்தோட மிகைப்படுத்தி சொல்லுது. சாலை சிறந்தது, அப்போ சிறந்ததுன்றதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுது. அப்போ அதை வரக்கூடியது நம்ம உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே அனைத்துமே சரியாக இருக்கிறதால டி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். கரெக்டு தான். பெயர்ச்சொலுக்கும் வினைச்சொலுக்கும் சார்ந்து வருவது இடைச்சொல், அதுவும் கரெக்டு தான். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவதுதான் உரிச்சொல். ஓகேங்களா? அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். சரி, எப்பவும் போலே நம்ம என்ன பண்ணுவோம், க்வெஸ்சன் படிச்சுட்டு கொஞ்சம் டைம் தருவோம். யாருன்னா புதுசாக வரவங்களாம் தான் என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் அப்போ அட்டன் பண்ணி பார்க்குறப்ப கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக்க பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது நீங்கள் போட்டு ஒரு பக்கம் ஆன்சர் போட்டுருங்க. மரம், மரம் அப்படின்றது என்னதுங்க? ஸோ மரம், மரம் அப்படின்றது என்னது, இடுகுறி பொது பெயர். அதாவது ஒரு பொருளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுவாக குறிக்கிறா போல் ஒரு பெயரை வந்து வச்சுருப்பாங்க, அதான் வந்து பொது பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மரம் அப்படின்றது இடுகுறி பொது பெயர். ஓகேங்களா? அப்போ 3, கருவேலங்காடு. கருவேலங்காடுன்றது என்னதுங்க, இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ எந்த காரணம் இல்லாமல் ஒரு இது பெயர் வச்சுட்டாங்க. ஆனால் மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் பொதுவான பேருங்க. ஆனால் கருவேலங்காடு அப்படின்றது அந்த கருவேல மரங்களை கொண்ட காடு அப்படின்றதால பொதுவாக குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஆனால் இது இடுகுறி தான், ஆனால் குறிப்பிட்டு சொல்லப்படுதுன்றதால இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து அணி, அணின்றது பாருங்கள், காரண பொது பெயர். ஏங்க, ஏன்னா மொத்த பேர் சேர்ந்து ஒரு அணியாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதனால் ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்டுள்ளதால் அணி. இது வந்து பாருங்கள், ஒரு பொதுவான ஒரு பெயராக தான் இருக்கும். அணின்றது வந்து மகளிர் அணியாக இருக்கலாம், கிரிக்கெட் அணியாக இருக்கலாம், ஃபுட்பால் அணியாக இருக்கலாம். ஸோ எந்த அணியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது பொதுவான பெயர்ன்றதால காரணம் கருதி வைக்கப்பட்ட பொது பெயர்ன்றதால இது என்னதுங்க, ஒரு காரண பொது பெயர். அப்போ 4. அடுத்து பாருங்கள், வளையல். வளையல் அப்படின்றது என்னதுங்க, ஒரு காரணம் கருதி வளைந்திருக்கிறதுனால ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அணிகலன். அந்த அணியில் வரக்கூடிய அந்த அணிகலன் அப்படின்றதுல வரக்கூடிய ஒரு சிறப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். அப்போ 2, 3, 1, 4, 2 அங்கே இருக்குது பாருங்கள், டீல் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தன்மை நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எது? தன்மை நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது எது? தன்மை நவிர்ச்சி என அழைக்கப்படுவது எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க, இயல்பு நவிர்ச்சி அணி. ஏ தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் இருக்கிற இயல்பை அப்படியே உள்ளபடி அழகாக கூறத்தான் நம்ம இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்னதுங்க, தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இயல்பு நவிர்ச்சி அணியோட ஒரு பேர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. அப்போ ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான
இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? நாலு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மெலினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? சூப்பர். முதல்ல மெல்லின நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மெல்லினா இங்கு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இக்கு வரணும், இஞ்சு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இச்சு வரணும், இன்னு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இட்டு வரணும், இன்னு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இத்து வரணும், இம்மு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இப்பு வரணும், இன்னு வந்தால் அதுக்கு இணை எழுத்தா இரு வரணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மஞ்சள் இஞ்சி வந்திருக்கு, அதுக்கு இணை எழுத்தானா சா வந்திருக்கு, அப்போ இது கரெக்டு தான். வந்தான் இந்து வந்திருக்கு, அது இணை எழுத்தானா தா வந்திருக்கு, இதுவும் கரெக்டு தான். கண்ணில் பாருங்கள், மூணு சின்னு வந்திருக்கு, அதுக்கு என்ன வரல, அதுக்கு இணை எழுத்தானா டா வரல, அப்போ என்ன வந்திருக்கணும், கண்டான் அப்படின்ற வேர்டு வந்திருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ சி தான் இங்கே தவறாக இருக்குது, சி தான் வந்து சரி. தம்பி பாருங்கள், இம்புக்கான இணை எழுத்தானா பா பாருங்கள், இது கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே சி தான், கண்ணில் அப்படின்றது தவறு, அங்கே கண்டான் அப்படின்னு வந்திருந்தால் சரியாக வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தவறான இணை எது? எதுங்க தவறான இணை எது? தவறான இணை எது? சூப்பர். ஆன்சர் நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க வந்து இல்லை தவறு. ஏன்னா ஏரி அப்படின்னா நீர்நிலை, இந்த ரீ வந்து பார்த்தா நீர்நிலையை தான் குறிக்கும், கரெக்டு தான். ஓகேங்களா? கூரை, கூரை அப்படின்னா வீட்டின் குறை, கரெக்டு தாங்க. ஓகேங்களா? இந்த குறைன்னு சொன்னால் தான் புடவையை குறிக்கக்கூடியதாக இருக்கும், இந்த குறை வீட்டின் குறை, கரெக்டு தான். அடுத்து விழை, விழை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விரும்பு அப்படின்னு அர்த்தங்க. விழைனானது விரும்பு அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? விலை அப்படின்னா தான் உண்டாக்கல்னு அர்த்தம். விலைன்னு வந்தால் தான் எதாவது குறிக்கக்கூடியது, உண்டாக்கலை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ விழைனா விரும்பு அப்படின்ற மீனிங்ல வரணும், இங்கே வந்து தவறாக இருக்கிறது சி தான். இழைனா நூலின் எடை, இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சி. என்ன வந்திருக்கணும்? விழைனா விரும்புன்னு வந்திருக்கணும், விலைனா தான் உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன் பொறுத்துக. ஸோ பொறுத்துக, ஆ நீங்கள் பொறுத்தலாம் பாருங்கள். ஓகே, நீங்கள் நேரம் போட்டிருப்பீங்க, நம்ம நேரம் ஆன்சருக்கு போகலாம். அண்மை சுட்டு. ஓகேங்களா? ஸோ அருகில் இருக்கக்கூடிய சொல்கிறது கொடுத்தக்கூடிய அந்த சுட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அண்மை சுட்டுக்குள்ளே அந்த எழுத்து என்னதுங்க? சூப்பர். ஈ எதுங்க? அண்மை சுட்டுக்குள்ளே அந்த எழுத்து என்னது? ஈ. அப்போ ரெண்டு சேமை சுட்டு. ஸோ சேமை சுட்டுக்குரிய அந்த எழுத்து என்னதுங்க? ஆ. ஓகேங்களா? அப்போ ஒன்று. ஏன்னா சேமை சுட்டுனா என்ன பண்ணுவோம், தூரத்தில் இருக்க தொலைவில் இருக்க பொருள் தான் நம்ம சேமுன்னு சொல்லுவோம். அவள், அவர், அது, அது இருக்கு பேர் அது அப்படின்னு சொல்லி தூரத்தில் சொல்லுவோம். கெட்டக்கிற பொருளாக இருந்தால் இவன்பா இதுதான்பா, தூரக்கு பேர்வா பக்கத்தில் இதுப்பா அப்படின்னு சொல்லி ஈயை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது சேமை சுட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிற பொருளை சொல்கிறது ஆ தான், அது வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படின்னு என்னதுங்க? ஆயி அப்படின்ற சுட்டு எழுத்துக்களே அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரிந்து வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது மூணு. ஓகேங்களா? அந்த ஆயியை தான் அந்த இந்தன்னு தெரிந்து வருது. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ. ஆமாங்க, இதெல்லாமே வினா எழுத்துக்கள் தான். அப்போ நான்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே 2, 1, 3, 4 எங்கே இருக்கு பாருங்கள், பியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? பி. அண்மை சுட்டுக்கான அந்த எழுத்து இ, சேமை சுட்டுக்கான அந்த எழுத்து ஆ, சுட்டு திரிபுனா ஆ ஏ திரிந்து வந்தால் அது சுட்டு திரிபு, வினா எழுத்துக்கள்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது எல்லாமே வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 5. அதெல்லாம் நான் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது? ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுனே வந்திருக்காங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. மெய்யெழுத்துக்கள், சாரி கேஸ், இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்கே. குறியில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்னதுங்க? குறியில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு.
ஓகேங்களா? சரி, இது மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், என்னால் பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள் வலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. ஆமாங்க, கரெக்டு தாங்க. குறில் எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை அளவில் தான் வந்து ஒலிக்கும். ஓகேங்களா? ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். ஐந்து குறில் எழுத்துக்களும் ஒரு மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு இரு மாத்திரை. ஆமாங்க, ஸோ நெடில் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கின்றனா, இரு மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாமே இரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியவை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆமாங்க, ஸோ இக்கிலிருந்து இன்னும் வரை இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை, இதுவும் கரெக்டு தான். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. தவறுங்க. ஏங்க, ஆயுத எழுத்தும் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கின்றானா, அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். அப்போ மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியவை. குறில் எழுத்து ஒரு மாத்திரை அளவிலும், நெடில் எழுத்து இரு மாத்திரை அளவிலும் வந்து ஒலிக்கக்கூடியவை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் எது தவறாக இருக்குது? டி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அதுங்க, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ நிறைய டைம் இந்த க்வெஸ்சனையும் கேட்டிருக்காங்க. சார்பு எழுத்துக்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகைப்படுங்க. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஓகேங்களா? அப்போ எங்கேது பாருங்கள் ஆன்சர்? சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஓகேங்களா? சரி, அடுத்து பொருந்தா இணை எது? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியந்தாங்க. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். என்னதுங்க மெய் எழுத்துக்கள் 18 என்ன பண்ணும்? சொல்லோட அந்த இடையில் வரும். ஆமாங்க, மெய் எழுத்துக்கள் 18 சொல்லோட இடையில் தான் வரும். கரெக்டு தான். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆமாங்க, அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தான். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் மட்டும் வரும். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா ஆயுத எழுத்து சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும், முதல்லையும் வராது கடைசியிலையும் வராது. அப்போ ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் அப்படின்னு வந்திருக்கணுங்க. ஓகேங்களா? நோய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் எனும் பொருளில் வரும். ஆமாங்க, நோ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி துன்பம் அப்படின்ற பொருளில் தான் வந்து வரும். இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே எது தவறாக இருக்குது? சி தான் தவறாக இருக்குது. ஆயுத எழுத்து எப்படி வந்திருக்கணும்? சொல்லோட இடையில மட்டும்தான் வரும், முதலையும் இறுதியிலும் வந்து வராது. ஓகேங்களா? அப்போங்க சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தவறானது எது? குசுடு, துப்புரு ஆகிய வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். பாருங்கள், குசுடு துப்புரு அப்படின்ற அந்த வல்லின உகரங்கள் சொல்லோட இறுதியில் வரும்போது, எங்கே சொல்லின் இறுதியில் வரும்போது என்ன பண்ணுமா, அதனோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து என்ன பண்ணுமா, அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆமாங்க, கரெக்டு தான். இது கரெக்டு தான். அடுத்து குற்றிய லுகரம் தனக்குள்ள எழுத்தை கொண்டு 6 வகைகளாக பிரிக்கப்படும். ஆமாங்க, குற்றிய லுகரத்தை என்ன பண்ணுறாங்க, அது எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம்னு சொல்லிட்டு குற்றிய லுகரங்களை, சாரிஸ், 6 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிப்பது முற்றிய லுகரம் ஆகும். தவறுங்க. ஏன்பா? தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கிறதுன் போதே வந்துச்சுங்காங்க. என்னது? குற்றிய லிகரம். நான் வரணும், குற்றிய லிகரம் தாங்க தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும். அப்போ முற்றிய லுகரம்னாங்க, ஸோ அதனோட ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் அப்படியே ஒலிக்கக்கூடிய அந்த உகரம் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், முற்றிய உகரம், முற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குறுகி ஒலிக்கக்கூடியது குற்றிய லிகரம். ஓகேங்களா? அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து சி. குற்றிய லுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. ஆமாங்க, கரெக்டு தாங்க. குற்றிய லுகரம் வந்து இப்போ தற்போது உரைநடை வழக்கில் வந்து இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் வந்து கையாளப்பட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போ சி தான் வந்து சரியான தவறாக இருக்குது. அதான் அப்போ ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும்.
ஓகே, நிறைய நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஓகேங்களா, கரெக்டு தாங்க. ஐகாரம் வந்து சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுனா 1.5 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும். கரெக்டு தான், ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. அப்போ பாருங்கள், ஐகாரம் முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவிலும், இடையிலையும் இறுதியிலையும் வந்தால் என்ன பண்ணுதான், 1 மாத்திரை, அதோட 1.5 மாத்திரை குறைஞ்சி 1 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குமா. ஓகேங்களா, இது கரெக்டு தான். அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ஆமாங்க, அவுகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையிலும் வராது, இறுதியிலும் வராது, சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே அனைத்துமே சரி, டி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும், சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும், அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அப்போ எல்லாமே இங்கே சரி தான். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், கூற்றை கவனி. ஸோ கூற்றை கவனி பாருங்கள், இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஆமாங்க, ஸோ அதற்குடைய இயல்பான சொற்களால் குறிப்பிடத்தான் நம்ம இயல்பு வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இலக்கணம் உடையது, இலக்கண போலி மறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 3 வந்து பிரிப்போம். கரெக்டு தான். போலி 3 வகைப்படும். ஆமாங்க, போலியும் 3 வகைப்படும், முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு போலியும் 3 வகைப்படும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஆமாங்க, தகுதி வழக்கும் 3 வகைப்படும், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, தகுதி வழக்கு எது வரும், இடக்கர அடக்கல், மங்களம், குழு குறி அப்படின்னு சொல்லிட்டு தகுதி வழக்கு 3 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி, அனைத்துமே சரி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பொறுத்துக, ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, ஈஸியாக வந்து பொறுத்திடுவீங்க. இயர் சொல், ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாச்சு, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு வந்து போயிடலாம் பாருங்கள். இயர் சொல், இதில் இயர் சொல் எதுங்க, சோறு, சோறு அப்படின்றது தான் வந்து இதில் இயர் சொல். ஓகேங்களா, ஸோ இயர் சொல்னா என்னதுங்க, ஸோ இயல் சொல்னால் வந்து பார்த்தோன்னா அப்படியே இயல்பாக இருக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம இயல் சொல், எளிதாக எளிதாக பொருள் வரங்கள் அவ்வளோ இருக்கணும், அது இயல் சொல் அப்படின்னு சொல்லுவோம், சோறு. அடுத்து திரி சொல், திரி சொல் என்னதுங்க, கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் தரக்கூடியதாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், திரி சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது அழுவம், இப்போ பாருங்கள், அழுவம் அப்படின்றத என்னதுங்க, திரி சொல். ஏன்னா அழுவம் அப்படின்னா என்னதுங்க, அழுவம்னா கடல், கடலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் அழுவோம். இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியல, அதனால் அது வந்து திரி சொல். திசை சொல், ஸோ திசை சொல்னால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், திசை சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அதில் பெற்றம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, சில அந்த இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ அது வந்து திசை சொல். வட சொல், வட சொல்னா என்னதுங்க, வடமொழியிலேருந்து வந்த சொற்களை தான் நம்ம நான் சொல்லுவோம், அதாவது சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்த சொற்களை தான் நம்ம வட சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ரத்தம், ரத்தம் அப்படின்றத வட சொல். அப்போ 4312 எங்கே இருக்க பாருங்க, டியில் இருக்க பாருங்க, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது, பாருங்கள், ஒரு தொல், ஒரு பொருள், ஒரு மொழியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், கூ அப்படின்னா பூமி. ஆமாங்க, கூனா வந்து பூமி, கூக்கான ஒரு சொல் ஒரு மொழி பொருள் வந்து பார்த்தோன்னா பூமி தான் வரும், கரெக்டு தான். கை அப்படின்னா ஒழுக்கம். ஆமாங்க, கைனா ஒழுக்கம், இதுவும் கரெக்டு தான். பை அப்படின்னா மேகம், தவறுங்க, இதுதாங்க தவறு. ஏன்பா, ஏன்னா பை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இளமை, பையனானதுங்க இளமையை குறிக்கக்கூடியது. பே அப்படின்னா தான் மேகத்தை குறிக்கக்கூடியது, பே அப்படின்னா தான் மேகத்தை வரக்கூடியது, பை அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது, இளமை அப்படின்ற ஒரு தோர்மையில் வரணுங்க. ஓகேங்களா, கோனா அரசன், இது கரெக்டு தான். அப்போ இங்கே சி தான் தவறாக இருக்குது, கூனா பூமி கரெக்டு தான், கைனா ஒழுக்கம் கரெக்டு தான், பைனா வந்து பார்த்தீங்கன்னா இளமையை குறிக்கணும், பேனா தான் மேகம் வரணும், கோனா அரசன் கரெக்டு தான். ஓகேங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், தல், அன், ஐ, மை. ஸோ தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சூப்பர், பி, அன் தாங்க வந்து இதில் பொருந்தாதது. ஓகேங்களா, ஏன்னா தல், அல், அம், கை, ஐ, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை, இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். ஓகேங்களா, அப்போ அதில் அன் மட்டும்தான் வந்து இதில் பொருந்தாதது, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தாங்க. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை, இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். ஓகேங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு, எதுங்க,
தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதில் பயின்று வரும் அணி எது? ஸோ இது பயின்று வரக்கூடிய அணி எது? ஸோ உங்களுக்கு ஆன்சர் நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்னங்க? ஸோ எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண போகிறோம், வர ஓமையை ஒரு தொடராக வச்சுட்டு, ஓமயத்தை ஒரு தொடராக வச்சுட்டு, அதில் ஓம உருப்பு மறைஞ்சு வச்சுச்சிடனா அதை தான் நம்ம எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு, எப்படி ஒரு மணனை தோண்ட தோண்ட அதில் நீர் ஊறுமோ அதுபோல் கற்றனை தூரும் அறிவு, எவ்வளோக்குள்ள கற்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்க அறிவு பெருகும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அங்கே ஓமையும் சொல்லிட்டாரு, ஓமயத்தையும் சொல்லிட்டாரு, ஆனால் அப்படின்ற அதுபோல் அப்படின்ற வேர்டு இங்கே மறைஞ்சு வரதுனால எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? ஸோ ஓமை அணினாதுங்க, ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருளையும் ஓமையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போல போன்ற அப்படின்ற ஓம உறுப்புகள் என்ன பண்ணுவாங்க வந்து, ஸோ அந்தமாரி வந்து அங்கே இப்போ மறைஞ்சு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து நம்ம ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை கேழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா அது வந்து என்ன அணிங்க, ஓமை அணி. ஓகேங்களா? ஒரு ஓமையாக என்ன சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது, அது மூலமாக வந்து அங்கே சொல்கிறது ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே ஓமை ஓமை ஓமையம் ரெண்டுமே அங்கே வந்து வர போல் இருக்கும். சரிங்களா? இல்பொருள் ஓமையனா உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லாத ஒரு பொருளை வச்சு சொல்கிறது தான் இல்பொருள் ஓமை அணி. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. இரு பொருளில் ஒன்றை உருவகப்படுத்தி, எதுங்க, இரு பொருளில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. ஸோ ரெண்டு பொருளை ஒன்றை உருவகப்படுத்திடுத்து மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடக்கூடிய அந்த அணி தான் நம்ம என்ன சொல்லுவோம்டானா, ஸோ நீங்கள் நேரம் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க, ஏக தேச உருவக அணி. சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை உருவகப்படுத்திட்டு இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாமல் இருக்குது. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணுறது, மக்களோட செயல்களை வந்து சொல்கிறார். ஸோ அவன் உயர்தாக இருக்கட்டும், அவனோட தவறாக இருக்கட்டும், அவனோட செயல்கள் தான் வந்து அவனை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதில் வந்து சொல்கிறாருங்க. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தனோட உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக வந்து என்ன பண்ணுறாரு, இதில் வந்து என்ன பண்ணுறாரு, உருவகம் மக்களோட தரத்தை ஒரு பொண்ணோட தரத்தை வச்சு அறிய உதவ ஒரு உரைக்கல் தான் அப்படி உரைக்கல் அப்படின்றது என்ன பண்ணுறாரு, இதில் வந்து ஒரு இதுவாக சொல்லியிருக்காருங்க அவர். ஓகேங்களா? கட்டளைக்கல் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ கட்டளைக்கல் அப்படின்னா ஒரு உரைக்கல்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் இதில் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு உயர்வன் தாழ்வும் வந்து பொண்ணு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலை. அப்போ கட்டளைக்கல்ன்றப்ப நம்ம பொண்ணாக புரிஞ்சுக்கணும், நம்மளோட உயர்வன் தாழ்வும் வந்து பார்த்தினா அந்த கட்டளைக்கல் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற விஷயத்த ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று சொல்லாமல் நம்மளுக்கு புரிய வச்சதால் என்னதுங்க அது, ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா? ஸோ அடுத்து உருவக அணினா நமக்கு முன்னாலே தெரியும். ஸோ ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறுன்னு இல்லாமல் ரெண்டும் ஒன்றும் படி தோன்றக்கூடியதான் நம்ம சொல்லுவோம் உருவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வினையால் வினையாக்கி குடல், என்னதுங்க, வினையால் வினையால் வினையாக்கி குடல் நனைகவல் ஏனையால் யானை தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகவல் யானையால் யானை தற்று, இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது? சூப்பர்னதுங்க, ஓமை அணிங்க, வினையால் வினையாய் கோடல். ஓகேங்களா? நனவுகள் யானையால் யானையை தற்று. ஒரு யானையை கொண்டு எப்படி மற்றொரு யானையை பிடிப்பாங்களோ அதே போல் என்ன பண்ணணும், நம்ம ஒரு செயலை செய்யும்போது என்ன பண்ணணும், இன்னொரு செயலையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாரு. இதில் வந்து சொல்கிறார். அப்போ அந்த யானையை வச்சு இதில் ஓமையாக சொல்கிறதுனால இதுனா நீங்கள் ஓமை அணி தான் வந்து இதில் பயின்று வருது. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 19வது க்வெஸ்சன் பாருங்கள். மல்லிகை சூடினால், என்னதுங்க, மல்லிகை சூடினால், இது என்ன என்ன பெயர், தவறானது எது நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆகுபெயர், ஆகுபெயர்லேருந்து வரக்கூடிய தாங்க இது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஆகுபெயர் வந்து ஆறு வகைப்படும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருள் ஒன்றுக்கு ஆகி வரத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆகுபெயர்னு சொல்லுவோம். ஆகுபெயர் வந்து ஆறு வகைப்படும். ஸோ பொருளாகுபெயர், இடவாகுபெயர், காலவாகுபெயர், சினையாகுபெயர், தொழிலாகுபெயர்னு சொல்லிட்டு ஆகுபெயர் ஆறு வகைப்படும். அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். மல்லிகை சூடினால் இது வந்து பொருளாகுபெயர்.
என்னதுங்க. ஸோ மல்லிகை அப்படின்ற முழு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது உருப்பாகிய மலருக்கு ஆகி வருது. அப்போ அந்த பொருள் வந்து ஒரு மலருக்கு ஆகி வரதுனால இது என்ன ஆகு பெயர், பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு நூறு பேர் இருக்குங்க. ஓகேங்களா, இது கரெக்டு தான். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது, இது வந்து இடவாகு பெயர். ஆமாங்க, இதில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் அந்த இடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிக்குதுங்க. ஓகேங்களா, அப்போ அந்த இடம் வந்து அந்த அணிக்கு ஆகு பெயர் ஆகி வந்ததால் அது இடவாகு பெயர், இதுவும் கரெக்டு தான். டிசம்பர் சூடினால் காலவாகு பெயர். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஏன்னா டிசம்பர் அப்படின்ற காலப்பெயர் அந்த காலத்தில் மலரக்கூடிய பூவை குறிக்கிறதுனால அப்போ காலத்துக்கு ஆகி வரதுனால இது என்ன பெயர், காலவாகு பெயர். ஓகேங்களா, கரெக்டு தாங்க. தலைக்கு ஒரு பழம் கொடு, பண்பாகு பெயர். தவறுங்க. ஏன்பா, இது சினையாகு பெயரில் வரணுங்க. ஏன்பா, ஏன்னா தலை அப்படின்றது ஒரு சினை, ஒரு சினையை ஒரு உறுப்பின் பெயரை குறிக்கக்கூடிய சொல். அப்போ அந்த உறுப்போட பெயருக்கு ஆகி இது வரதுனால என்னதுங்க, சினையாகு பெயர். அப்போ ஆளுக்கு ஒரு பழங்கூடு அப்படின்னு அது குறிக்குது. ஓகேங்களா, அப்போ அது சினையாகு பெயரில் வரணும். பண்பாகு பெயர் அப்படின்றது வந்து தவறுங்க. ஒரு பொருளோட பண்புக்கு ஆகி வந்தால் அது பண்பாகு பெயர். இப்போ இனிப்பு தின்றான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், இனிப்பு ஒரு பொருளை தின்றான் அப்படின்னா அது பண்புக்கு ஆகி வரணும். ஓகேங்களா, அப்போ தலைக்கு ஒரு பழம் கூடு அப்படின்றது சினையாகு பெயரில் வந்திருக்கணும். அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியவை, அதுங்க மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியவை எவை. சரி, 20வது க்வெஸ்சன் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியவை எவை. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, மெல்லின மெய்யெழுத்துக்கள். நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டில் லாஸ்ட் வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ மூக்கு வந்து என்னவாக இருக்கும், மெலிசாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது வந்து நாங்கள் தோன்றக்கூடியது, மூக்கில் தோன்றக்கூடியவை. ஸோ நம்மளுக்கு கழுத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கழுத்து தான் வந்து உயிர் எழுத்துக்கள், கழுத்தில் தோன்றக்கூடியவை. வல்லின மெய்யெழுத்துக்கள், மார்பு ரொம்ப வலிமையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மார்பில் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள் தோன்றுது. ஸோ ஆயுதத்தை எடுத்து தலையில் அச்சா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆயுதம் எடுத்து தலையில் தோன்றுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி, மெல்லின மெய் எழுத்துக்கள். அடுத்து, வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது. அதுங்க வேங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது. இருதினை ஐம்பால் மூவிடங்களாய் பொதுவாய் வரும். ஆமாங்க, இருதினையும் இருக்கும், ஐம்பால் மூவிடங்கள், இதெல்லாத்துக்கும் பொதுவாய் வரக்கூடியதாக இருக்கும் வேங்கோல் வினைமுற்று, கரெக்டு தான். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. தவறுங்க. ஏங்க, ஏன்னா அதுக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்காது. வேங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு ஒருபோதும் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து, இது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. வாழ்த்துதல், வைதல் அல்லது விதித்தல், வேண்டல், இந்த பொருளை தான் வரும். வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் அப்படின்ற அந்த வேர்டெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த பொருளை வரக்கூடியதாக இருக்கும். கா, இய, இயர், அல் ஆகிய விகுதிகளை பெற்று வரும். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கா, இய, இயர், அல் ஆகிய விகுதிகள் வந்து வேங்கோல் வினைமுற்றுக்கான அந்த விகுதிகள். இதுவும் சரிதான். அப்போ இங்கே தவறாக இருக்குது, பி தாங்க தவறாக இருக்குது, எனது ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. அடுத்து, குறிப்பு வினையச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. பாருங்கள், குறிப்பு வினையச்சத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் எது வெளிப்படையாக காட்டாது, குறிப்பு வினையச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. எதைங்க, காலத்தை. ஓகேங்களா, ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். குறிப்பு வினையச்சம் எப்பவுமே என்ன பண்ணாதான், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா, ஸோ காலத்தை வெளிப்படையாக காட்டுறா போல் வந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம், தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சு வந்தால் நம்ம தெரிநிலை வினையச்சம்னு சொல்லுவோம். அப்போ காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, குறிப்பு வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. அடுத்து, கூற்றை கவனி, 23வது க்வெஸ்சன், கூற்றை கவனி பாருங்கள். ஸோ அப்படியே படித்து ஆன்சர் போடுங்க. முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை. ஆமாங்க, முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, ஆனால் அதனோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை, கரெக்டு தாங்க. கூற்று ஒன்று வந்தால் அப்போ கரெக்டு. அடுத்து, உடனிகழ்ச்சி பொருளில் வருவது மூன்றாம் வேற்றுமை. ஆமாங்க, ஓடு, ஓடு ஆகியன்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் எப்படி வருண்டானா, அந்த உடனிகழ்ச்சி வேற ஒருத்தரோட போகிறப்பல, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அப்போ என்ன பண்ணுறது, உடனிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்கிறதுனால மூன்றாம் வேற்றுமை உடனிகழ்ச்சி பொருளில் வருவது கரெக்டு தாங்க. உரிமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை தொகை. ஆமாங்க, ஸோ ஆறாம் வேற்றுமை தொகை உரிமை பொருளில் தான் வரும். இது கிழமை பொருளிலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க, அதையே ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து, எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படும்.
எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை, அதனால் அழைக்கப்படுதுங்க விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுது, அழைக்கப்படுது கரெக்டாக. ஏன்னா ஒருத்தவங்களை அழைக்கிற போல வந்து இது இருக்கும், ஆனால் இது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இங்கே அனைத்துமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, உடனிகழ்ச்சி பொருளில் வருவது மூன்றாம் வேற்றுமை, உரிமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு அழைக்கப்படுது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தவறானது எது? ஓகே, நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க. தவறானது எது? சிதம்பரம் சென்றான் மூன்றாம் வேற்றுமை தொகை. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா சிதம்பரம் சென்றான் அப்படின்றது நான்காம் வேற்றுமை தொகை. ஏன்பா? ஏன்னா மூன்றாம் வேற்றுமைக்கான உறுப்பு என்னதுங்க? ஆள். மூன்றாம் வேற்றுமைக்கான உறுப்பு வந்து என்னதுங்க? ஆள் அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போ நான்காம் வேற்றுமைக்கான உறுப்பு தான் கூ அப்படின்றது. அப்போ சிதம்பரத்திற்கு சென்றான் என்னதுங்க? சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படின்னு வரணுங்க. அப்போ நான்காம் வேற்றுமை தொகையில் தான் அது வரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ஆடுகொடி அப்படின்றது வினைத்தொகை. ஆமாம், முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆடுகொடி அப்படின்றது வினைத்தொகை. பொற்சிலை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையும். கரெக்டு தாங்க. பொன்னால் ஆகிய சிலை. ஓகேங்களா? பொன்னால். அப்போ ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ அதனோட பயன் தொடர்பில் தொடர்ந்து வரதுனால அப்போ பொன்னாய், பொன்னை கொண்ட, பொன்னால் ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அப்போ அதனால் மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையும். மலர் விழி, மலர் விழி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொகை. என்னதுங்க? மலர் விழி அப்படின்றது என்னத்தில் வரக்கூடியது? ஓமை தொகையில் தான் வந்து வளரக்கூடியது. ஓகேங்களா? ஏன்னா மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் வந்து சொல்லப்படுது, இதில் வந்து மலர் வந்து ஓமையாகவும் விழி வந்து ஓமேயம். ஓகேங்களா? அப்போ அதில் ஒரு ஓம உறுப்பு மறைஞ்சு வருது. போன்ற அப்படின்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வரதுனால இது ஓமை தொகை. ஓகேங்களா? அப்போ இங்கே எது தவறாக இருக்குது? ஏ தான் தவறாக இருக்குது. நான்காம் வேற்றுமை தொகைன்னு வந்திருக்கணும். அடுத்து பார்க்கலாம். 25வது க்வெஸ்சன் பொறுத்துக. மட்பாண்டம். ஸோ இப்போங்க இந்த இயல்பு புணர்ச்சி, அந்த திரிதல், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்று வகையில் வந்து இருக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில் இருக்கும். முதல்ல புணர்ச்சி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதில் இந்த விகார புணர்ச்சி தான் வந்து மறுபடியும் மூன்று வகையாக இருக்கும். அது தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, நம்ம ஆன்சருக்கு போகலாம். நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. மட்பாண்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம். ஓகேங்களா? ஏங்க? ஏன்னா மண் பாண்டம், மண் அப்படின்ற வேடுங்கன்னா இருக்க இட்டா வந்து திரிஞ்சிருக்கு, அப்போ திரிதல் விகாரம். மரவேர், மரவேர் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் விகாரம். ஏங்க? ஏன்னா மரம் குட்டல் வேர், மரம் இம்முன்ற வேடு இங்கே கெட்டு போயிருக்கறனால இது கெடுதல் விகாரம். மணிமுடி, மணிமுடி அப்படின்றது இயல்பு புணர்ச்சிங்க. ஏங்க? மணி குட்டல் முடி எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படியே கூடியிருக்கு, அதனால் அது இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு, தோன்றல் விகாரம். ஏன்னா இத்துன்ற வேடுங்கன்னா இருக்குது, தோன்றிருக்கு, அதனால் இது வந்து தோன்றல் விகாரம். அப்போ 4, 3, 2, 1 எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம இப்போ ஒரு 25 க்வெஸ்சன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 25 க்வெஸ்சன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இதனோட கண்டினியூவாக பார்க்கலாம்.